அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ரெசிபி சேனல் சைபோ டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான டிசைன். இது என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுரக்காய் வச்சு நம்ம வந்து அல்வா செய்ய போகிறோங்க. நம்ம வந்து ரெகுலர் என்ன பண்ணிப்போம், சுரக்காய் கூட்டு சாப்பிட்ருப்போம், சுரக்காய் பொரியல், சுரக்காய் சாம்பார் அது மாதிரி சாப்பிடுவோங்க. ஆனால் வந்து இது அல்வா செஞ்சு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சுரக்காய் அல்வா செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிஞ்சு சுரக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நெய், சர்க்கரை, தேன், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன் வச்சுட்டு சுவையான சுரக்காய் அல்வா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். சுரக்காய் அல்வா செய்யறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணுமோ வந்துட்டு பிஞ்சு சுரக்காயை எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே இருக்கிற தோலில் வந்து சீவி எடுத்துக்கலாங்க. நம்ம சுரக்காய் வந்துட்டு தோல் சீவி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இது வந்து கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இது பிஞ்சு காய் இருந்தங்காட்டி வந்துட்டு நம்ம வந்து விதையை வந்து ரிமூவ் பண்ண வேண்டாங்க. முத்துன காயாக இருந்துச்சுன்னா விதையை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே சீவிக்கலாம். ஏன்னா சீவும் போது வந்து விதை வந்துச்சுன்னா அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த பீட்ரூட் சீவர அந்த துருவலி சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சுரக்காய் வந்துட்டு இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம அல்வா செய்யறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா இல்லை வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து நான்ஸ்டிக் தவா தான் யூஸ் பண்ணுறோங்க. இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகட்டுங்க. இப்போ நமக்கு நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க. இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இது கூட வந்துட்டு திராட்சை பழம் போட்டுக்கலாங்க. நான் வந்து முந்திரி வந்துட்டு ஒரு அஞ்சு பெரும்பருப்பை எடுத்து உடச்சி போட்டிருக்கிறேங்க. இப்போ திராட்சை வந்துட்டு ஒரு பத்து திராட்சை வந்து போட்டிருக்கிறேங்க. இப்போ இது நல்லா வந்து திராட்சை நல்லா உப்பி வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து திராட்சை பழம் நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்த அதே பேனில் இருக்கிற நெய்யிலேயே வந்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த சுரக்காய் வந்து போட்டுக்கலாங்க. இப்போ இந்த சுரக்காய் வந்து தண்ணியில் எதுவும் ஊற்ற வேண்டாங்க. ஏன்னா ஏற்கனவே தண்ணி இருக்குங்க. இந்த தண்ணியில் இருக்கு தண்ணியிலேயே ஃபுல்லாக நல்லா வெந்து வரட்டுங்க. எவ்வளோ நல்லா சுரக்காய் சுண்டி வருதோ அந்த அளவுக்கு கல்லா நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துகிட்டே இருக்குது. எல்லா தண்ணியும் ஃபுல்லாக சுண்டி வெந்துடணுங்க. இதுலேயே தண்ணி இருக்கக்கூடாது. எவ்வளோ தண்ணி வருது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் ஃபுல்லாக சுண்டிடணும். இந்த தண்ணியிலே ஃபுல்லாக சுரக்காய் நல்லா வந்து வெந்தே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நல்லா சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா கலந்துகிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஃபுல்லாக தண்ணியில் ஃபுல்லாக சுண்டிடுச்சுங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஒரு கப்பு அளவுக்கு வந்துட்டு சுரக்காய் இருந்துச்சுங்க. இப்போ நான் அரை கப்பு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ சர்க்கரை போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருந்தோங்க. என்னோடய மறுபடியும் வந்து சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி மறுபடியும் நமக்கு வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ கை விட நல்லா கலந்துகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா என்ன வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு சர்க்கரை சேர்த்து இருக்கிறதுனால. இப்போ நம்ம இதுக்கு தேவையான புட்கர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து புட்கர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இதுக்கு வந்துட்டு எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஏன்னா அல்வானா வந்து நமக்கு வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணும். அதான் வந்து நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ நல்லா கை விடாமல் நல்லா வந்து கலந்துகிட்டே இருக்கணுங்க. இப்போ கலர் கலரும் போதே வந்துட்டு நெய் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கலந்துகிட்டே இருக்கலாங்க.
நெய் விட்டு நல்லா கலர் கலராக அல்வா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு வாசனைக்காக வந்துட்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்குதுங்க. இப்போ இந்த ஏலக்காய் பொடியை வந்துட்டு நம்ம வந்து இதில் போட்டுக்கலாங்க. நம்ம அதுக்கடுத்து வந்துட்டு இது கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிக்கலாங்க. தேன் வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து சர்க்கரையே போதும். தேன் கொஞ்சம் ஊற்றுனா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தேன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தேன் ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து ஊற்றிடலாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு இந்த பாத்திரத்துலேயே ஒட்டாத அளவுக்கு வந்துட்டு நல்லா சுருண்டு வரணுங்க, அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கலக்கும் போதே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு கலந்துக்கலாம். நல்லா கம்ம கம்மன் வாசனையாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு அல்வா வந்து பாத்திரத்துலேயும் நல்லா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பதத்தை தான் வந்து அல்வா ரெடி பண்ணி எடுக்கணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முந்தி திராட்சை வந்துட்டு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு சுவையான சுரக்காய் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. சுரக்காய் சாப்பிடாதீங்க கூட இனிமேல் வந்துட்டு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இது வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்குற அந்த முந்தி திராட்சை வந்து மேலே வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கமகமன் சுவையான சுரக்கை அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.